ஐபிசி தமிழ் செய்திகள். காப்புறுதிகள், பென்ஷன், புதிய நிறுவனங்களுக்கான ஆலோசனைகள் என பல சேவைகளை செய்கிறது ஸ்கைவாக் சொல்யூஷன்ஸ். தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சுயாதீன தேர்தல் ஆணையகத்தின் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் எம்பிஎஸ்சி பெரேரா என்பவருடன் கையளித்துள்ளார். சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான மஹிந்த தேசப்பிரியவும் நளின் அபயசேகரவும் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். எனினும் சுயாதீன தேர்தல் ஆணையத்தின் மூன்றாவது உறுப்பினரான பேராசிரியர் ரட்னஜீவன் கோல் இந்த அறிக்கையை கையெழுத்திட மறுத்துள்ளார் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மஹிந்த தேசப்பிரிய நளின் அபயசேகரவை ஆணைக்குழுவிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் எனவும் பேராசிரியர் ரட்னஜீவன் கோல் குறிப்பிட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக பதவி விலக தீர்மானித்துள்ளார் எனவும் கொழும்பு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பதவி விலகல் காரணமாக தேர்தல் ஆணையம் செயலிழந்து போகும் எனவும் இதன் காரணமாக இலங்கையில் தேர்தல் நடைமுறைகளை ஆணையாளர் நாயுமே அனைத்தையும் தீர்மானிக்கும் பழைய முறைக்கு திரும்பலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மஹிந்த தேசப்பிரியன் குறித்த தீர்மானம் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.